மீன ராசிக்கான மாசி மாத பலன்கள் சார்வரி வருடம் மாசி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் லாபாதிபதி சனியோடு கூடியிருக்கின்றார் அது மட்டுமல்ல நீச்ச பங்க ராஜயோகமும் பெற்றிருக்கின்றார் லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் இருக்கின்றன எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் தாமதமாகும் இம்மாதம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் குரு சனி புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் இருக்கின்றன இதன் விளைவாக புத சுக்கிர யோகமும் நீச்சபங்க ராஜ யோகமும் ஏற்படுவதால் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் இடம் பூமி வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு வாய்க்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்த செய்தி வந்து சேரலாம் மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள் மாத தொடக்கத்தில் புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார் வக்கர இயக்கத்திலும் இருக்கின்றார் பிப்ரவரி பதினான்காம் தேதி வக்கர நிவர்த்தியாகின்றார் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வீடு வாங்கி குடியேறும் யோகம் உண்டு குடும்பத்தில் சுபச்சடங்குகள் நடைபெறுவதற்காக எடுத்த முயற்சி கைகூடும் மார்ச் ஏழாம் தேதி கும்ப ராசிக்கு புதன் வருகின்றார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியிலும் அனுகூலம் உண்டு வெளிநாட்டில் இருந்து உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகோதர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உடன் பிறப்புகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் மூலம் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பாகப் பிரிவினைகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மகரத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல ராசிநாதன் வலிமை இழக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் தொல்லை ஏற்படும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி குரு அஸ்தமன நிவர்த்தியாகின்றார் அதன் பிறகு ஓரளவு நன்மை கிடைக்கும் என்றாலும் நிம்மதி குறைவாகவே இருக்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது தொழிலில் துணிந்து சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் இது மாத தொடக்கத்தில் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி கும்ப ராசிக்கு செல்கின்றார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சுக்கிரன் வருவது நன்மைதான் மூன்று எட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத திருப்பங்கள் பலவும் காண்பீர்கள் அதிகப்படியான வருமானம் வந்து மகிழ்ச்சி அளிக்கும் இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது நல்லது பெண்களுக்கான பலன்கள் இம்மாதம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் கூடும் புனித பயணங்கள் உண்டு தாயின் உடல்நலம் சீராகும் உடன் பிறப்புகள் உறுதுணையாக இருப்பர் பிள்ளைகளால் பெருமை சேரும் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் வருவதற்காக அதிகுறிகள் தென்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க